இன்றைய ஸ்பெஷல் மசாலா தயிர். இதுக்கு நான் ஒரு கிண்ணத்தில் தயிர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான இந்த தயிருக்கு தாளித்து இப்போ மசாலா தயிர் நம்ம பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டாச்சு, அதுக்கடுத்து கொஞ்சோண்டு சீரகம், சீரகம் போட்டோடனே நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிடணும். இந்த மசாலா தயிருக்கு இது நல்லா ஒரு டேஸ்டியாக தான் இருக்கும். கொஞ்சம் உளுந்து உப்பு உளுந்து இதையும் ஆட் பண்ணி நல்லா இருந்ததில் நம்ம அது நம்மளுக்கு தயிர் சாப்பிடையில் ஒரு மாதிரி கரைஞ்சி நல்லா இருக்கும். இந்த உளுந்து நல்லா தான் இருக்கும். இது கூட கொஞ்சம் இஞ்சி நான் ஆட் பண்ணுறேன். இஞ்சி தால் அந்த இஞ்சி மலைச்சி வந்தது அந்தது நீங்கள் இஞ்சி இதாக நிற்கலாம், நல்லாயிருக்கும். ரெண்டு பட்டவத்தை, பச்சை மிளகா போடாதீங்க, பட்டவத்தை போட்டால் நல்லாயிருக்கும் இந்த தயிர் மசாலா தயிருக்கு. நல்லா அதை வந்து சுமல் நல்லா அழகாக இருக்குது. நல்ல சுமல் டேஸ்டான ஒரு ரெசிபி இது. இந்த வெயில் காலத்துக்கு வந்து உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். நம்ம நார்மலாக வெறும் தயிர் ஊற்றி சாப்பிட்றத விட இப்படி நம்ம மசாலா இதாக செஞ்சு இது சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ஒரு நல்ல சுவையான ரெசிபி இது. இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை அப்படியே நல்லா வந்துருச்சு, ஒரு மாதிரி கோல்டு கலராக வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் டர்மரிக் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ண சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. அது கூட கொஞ்சம் சால்ட்டு எடுத்து சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சால்ட்டு மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும்போது நல்லா கரைஞ்சி நல்லா எல்லாமே இதாகிடுச்சு. இதை வந்து கலந்ததை வந்து ஆட் பண்ணிட்டோம். சூப்பரான ஒரு நல்லா ஒரு இதான ஒரு தயிர். இந்த கெட்டி தயிருக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து இதில் நம்ம தேவையான அளவு சால்ட்டு மட்டும் கலந்துக்கோங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்தபடி இதை சாப்பிட்டா நமக்கு சேராது, தயிர் சேராதுன்றவங்களுக்கு கூட இது வந்து எந்த இது தானது. இந்த நம்ம இதில் கலந்துருக்க எல்லாத்துமே வந்து ஒரு ஆரோக்கியமானது. இந்த வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு. இந்த ஈரை வந்து நம்ம ஆட் பண்ணி இவ்வளோ மசால் இது எல்லாமே கலந்தனும். இது எல்லாமே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ரெசிபி. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இது வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாமையே வாழ்க வளமுடன்.